கஷ்டர் கிறிஸ்டோத்திரம் கஸ்டராக லேசு கிறிஸ்டர் இன்னத்துனால உங்கள் எல்லாத்தையும் நான் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா பொய் அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பாவம் என்ன தெரியுமா பொய் அது வந்து கஷ்டத்துக்கு அறுவறுப்பானது அதை பற்றி தான் ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம கேட்க போகிறோம் சரியா நீங்கள் கூட சொல்லலாம் என்னக்கா பொய்யை வச்சு என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க சரியா இவங்க ரெண்டு பேர் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த அண்ணனுக்கு விரோதமா ஒருத்தர் இருந்தான் எப்பவும் இவனை வந்து நோண்டிக்கிட்டு இதாக பண்ணிட்டு இவனை டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்காக அந்த அண்ணக்காரன் என்ன தெரியுமா பண்ணான் ஒரு பொய் சொல்லி அவனை டீச்சர்கிட்ட மாட்டி விட்டு நல்லா அறிவாங்க வச்சான் இதை தெரிஞ்சோடனே அவன் தங்கச்சி சொன்னா அண்ணா நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ அவங்க அண்ணா சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா ஒரு சின்ன பொய் தானே இதனால இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தான் அப்போ வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தோடனே காதி வந்து அவங்க அம்மாட்ட சொன்னான் அம்மா அம்மா இன்னைக்கு அண்ணா என்ன பண்ணான்னு தெரியுமா இவன் இவனை வந்து ஒரு தொல்லை பண்ண ஒரு பையனுக்கு விரோதமாக பொய் சொல்லி அவனை அறிவாங்க தப்புன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு கேட்குறான் நீங்க சொல்லுங்கம்மா அதை பத்தினோடே அவங்க அம்மா வேதத்துல இருந்து அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து அந்த பையன் ஃபர்ஸ்ட் கேட்டான் அம்மா ஒரே ஒரே பொய் சொன்ன தப்பா அப்படின்ட்டு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க உனக்கு தெரியுமா கஷ்ட அருவருக்குற காரியங்களில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நான் நீங்க எல்லாரும் நீதிமொழிகளாயிடுங்க நாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் கவனிக்க ஆரம்பிச்சாங்க என்னம்மா வசனம் அப்படின்னு அவங்க அம்மா வாசிக்க ஆரம்பிச்சாங்க நீதிமொழிகள் ஆறு பதினாலுல இருந்து பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு காரியங்களே கஷ்டிறார் ஏழும் அவருக்கு அறிவறுப்பானவைகள் அவையாவன மேய்துமையான கண் பொய்னாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிண்டுக்கை இதுல ரெண்டாவது இருக்கக்கூடிய கஷ்ட அறிவருக்கிற காரியம் என்னது நாவு தம்பி நீ பொய் சொன்னது ரொம்ப தப்பு அது அது இருக்கிறது பண்ணது நீ கூட சொல்லலாம் ஒரு சின்ன பொய்தானுட்டு பொய்னாலே அது பாவம்தான் அது மாத்திரம் இல்லை அதுக்கு கீழே பார்த்தனா துர் ஆலோசனை பிணைக்கும் விருதையும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே நீ வந்து துரு ஆலோசனை உனக்குள்ளே பண்ணி நீ என்ன பண்ண அவனை தப் அவன் செய்யாத தப்பை அவன் செஞ்சான்னு சொல்லி அறிவாங்க வச்ச அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அது நான் இது வந்து நீ இன்னைக்கு செஞ்சது கத்துறதுக்கு இஷ்டமே இல்லை நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட இன்னைக்கு நீ கத்துறதோட ஒப்புதவாகு இனி ஒரு போது இந்த பாவத்தை நீ செய்யாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் அப்போ தான் இந்த பையனுக்கு வந்துச்சா நம்ம ஏதோ ஒரு பொய்ன்னு நினைக்கிறோம் ஆனால் அது கஸ்தர் அருவறுக்குது இனிமேல் என் வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் பண்ணேன் இந்த கதை கேட்குற பிள்ளைங்களா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லலாம் இல்லையா ஆனால் அது கஸ்தருக்கு அருவிற்பானது பொய் பொய் ஒரு சின்ன பொய் தானக்கா அதனால என்னன்னு நினைக்காதீங்க பொய் பேசுகிறவர்கள் கத்திற்கு பிரியமே இல்லாதவங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்து உண்மை உள்ளவர் அவர் வந்து உண்மையை மட்டும்தான் விரும்புவார் நீங்க வந்து அதனால இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது போய் உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லவே கூடாது அதுக்கு நம்ம அற்பணித்து ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பல்லோப்பீடாவே இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி தகப்பனே இப்போதும் நாங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பாவம் நாங்கள் இது பண்ணோம் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு சின்ன பாவம் நினைச்சிட்டு அப்பா அது சின்ன பாவம் இல்லை அது நீங்கள் அறிவு இருக்கிற காரியம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் இனி போது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொய் பேசாதபடிக்கு எங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க இதை அப்படி செய்ய பொறுக்காய் நன்றி இந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க அவங்க வாய்க்கு காவல் வைங்க இனி போதும் தங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க இதை அப்படி செய்ய பொறுக்காய் நன்றி எஃப் சாம்பிட்டு வைக்கலாங்கிச்சி நல்லபிடாவே மெயின் பிள்ளைங்களா இன்னொரு வருஷமும் இருக்குது வெளிப்படத்தில் இருபத்தொன்னு எயிட்ல பார்த்தீங்கன்னா பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கண்டகமும் எரிகிற கடலே பங்கடைவார்கள்ன்ட்டு அவங்க நரகத்துக்கு தான் போவாங்களாம் சரியா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் போய் சொல்லாதீங்க ஓகேவா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக